அது என்ன ப்ரோ பெரிய விஷயம், இப்போ லியோ வரப்போதே அதுக்கு மேலே அடிக்க போகிறான். அது மேலே என்னதான் 1000 கோடி வச்சிருந்தாலும் அவர் எங்கள் தலை கேஜிஎஃப் வந்தார்னா நிற்கவே முடியாது. அது பெருமை தானண்ணா. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு அந்த இண்டஸ்ட்ரிங்கில் போய் பண்ணுறப்போ அது நம்ம ஒரு தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு பெருமை தான். இருந்தாலும் அவருடைய ஸ்க்ரீன் பிளே என்னதான் வந்து 3D 3D சொன்னாலும் அவருடைய ஸ்க்ரீன் பிளேல அவர் காட்டிடுவார். ஆனால் அட்லீ டைரக்ஷன் வந்து எப்பவுமே நல்லாயிருக்கும். அந்த படம் பார்க்கும்போது நிறைய படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தாலும் படம் நல்லா இருந்துச்சு. என்னன்னா எல்லாரும் ரொம்ப நெகட்டிவாக கமெண்ட் சொல்லுவாங்க, பட் ஆனால் இது வரைக்கும் அவர் எடுத்தது எல்லாமே நல்லா தான் இருக்கு. அந்த 3 hours என்ன கொண்டு வரணும் அதை தான் பார்க்கணும். ரீசெண்டாக சொல்லணும்னா எவரை சொல்லலாம், லொக்கேஷன் ஆயிராச்சு, கன்ஃபார்ம் அடிக்கலாம், வாய்ப்பு நிறையா இருக்கு. லியோ வரும், லியோ உடைக்கும்ன்ட்டு எதிர்பார்க்குறேன். வணக்க மக்களே, நீங்கள் பார்த்துருக்கிறது நாதஸ் மீடியா, நான் தான் உங்கள் ஸ்ரீராம் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து மக்கள்கிட்ட என்னத்தை பற்றி கேட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவான் திரைப்படம் இருக்கு இல்லையா, அட்லி வந்து இயக்கியிருந்தார், எஸ்ஆர்கே நடிச்சிருந்தார். அந்த படம் வந்து இப்போ 1000 crores தாண்டி போயிட்டுருக்குது. ஸோ இதுக்கான வெற்றிக்கான ரகசியம் என்ன அப்படின்றத நம்ம வந்து கேட்டிருக்கோம். அண்ட் கூடவே வந்து எஸ்ஆர்கேனால் அந்த 1000 crores போச்சா, இல்லை அட்லினால 1000 crores போச்சா, அண்ட் இதை தவிர்த்து வேறு ஏதாவது டேரக்டர் இந்த 1000 கோடி மார்க்கை பிரேக் பண்ண முடியுமா அப்படின்லாம் நம்ம பல கேள்விகள் கேட்டிருந்தோம். அந்த மாதிரி கேள்விகள்லாம் பல கேள்வி நம்ம வந்து கேட்க போகிறோம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. கன்வர்சேஷன் தான் பண்ணுறேன். அது பெருமை தானண்ணா. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு அந்த இண்டஸ்ட்ரிங்கில் போய் பண்ணுறப்போ அது நம்ம ஒரு தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு பெருமை தான். ஏன்னா யாராலையும் பண்ண முடியாது அந்த மாதிரி. இது வரைக்கும் நடந்ததில் அவர் நடத்தி காட்டியிருக்காரு, அது வரைக்கும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெருமை சேர்த்துருக்காரு. அது ஒரு தமிழன் பண்ணியிருக்காரு, அது அந்த இண்டஸ்ட்ரியில் போயிருப்போ அவருக்கு ஒரு வாழ்த்து நம்ம வந்து. அட்லீஸ்ட் சார் வாழ்த்துக்கள் சார். படம் ஆனால் ஓரளவுக்கு இருக்கான, அந்த மணி ஈஸ்ட் காப்பின்னு மட்டும் சொல்கிறாங்க, மணி ஈஸ்ட் காப்பி அந்த இது காப்பி தான் வருது அந்த இதுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். பாட்டு ஏதோ ஓரளவுக்கு ஓகே. 1000 கோடி அடிச்சிருக்கு, படம் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்க. அதில் கொஞ்சம் சீன்ஸ் நிறையா ஓரளவுக்கு த்ரில்லிங்காக இருக்கும், அதனால் படம் வந்துருச்சு. பெருமையாக தான் ப்ரோ இருக்குது. இல்லை ப்ரோ, நான் பா மூவி பார்க்கல, பட் ஆனால் அட்லீ டைரக்ஷன் வந்து எப்பவுமே நல்லாயிருக்கும். அதனால் நிறையா மீம்ஸ் வருது இல்லை ப்ரோ, அதனால் நிறைய மீம்ஸ் வருது. நீங்களும் அது தான் அட்லீக்காக தான் சொல்கிறீங்க? ஆமாம். நல்ல டேரக்டர், நல்லா தான் எடுப்பார். மெர்சல் அப்புறமா தேரி நிறைய படம் நல்லா தான் எடுத்திருக்காரு, நல்லா தான் இருக்கும். சார் ரொம்ப நாள் கடிச்சு படம் நடிச்சிருக்காங்கல்ல, அதனால ஓடிருக்கலாம். அட்லீ வேற டைரக்ட் பண்ணியிருக்கான், நல்லா இருக்கும்னு நினச்சி பார்த்துருப்பாங்க. படமும் நல்லா இருந்துச்சு, டைரக்ஷனும் ஏதோ நல்லா இருந்துச்சு. எல்லா படம் அந்த படம் பார்க்கும்போது நிறைய படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுனாலும் படம் நல்லா இருந்துச்சு. அண்ட் 1000 crores ஹாப்பி தான். அது அட்லீயோட வேலை தான், அவர் ஒர்க்கோட தான் இதுவாச்சு, அவரோட ஹார்ட் ஒர்க்கில் தான் எல்லாமே பண்ணுச்சு. அதுக்கப்புறம் என்ன, அது வந்து ஒரு முயற்சி தான், அந்த படம் முயற்சி பண்ணி பண்ணனால அடிச்சிருக்காங்க. அவர் பெரிய ஹீரோ வேறு, அவர் முன்னாடியே பாலிவுட்லேயே சூப்பராக நடிச்சிருக்காரு. அதான் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்தால் இது பெரிய மேட்டர்லாம் இல்லை, இது 1000 கோடியே கம்மி தான் சொல்ல போனால், அது கொஞ்சம் அதிகமாக தான் போகும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தேன். பார்த்தா 1000 கோடி தான் போயிருக்கு. சரி, நல்ல மூவி தானா? ஆமாம், வந்து அட்லீயோட எஃபெக்ட் தான். இன்னொரு பக்கம் எஸ்ஆர்கேவோட ஆக்டிங், அட்லீயோட டைரக்ஷன் தான் சார். படம் இப்போ நான் இன்னும் பார்க்கல, பார்த்தவங்க எல்லாருமே நல்லா நல்லா இருக்குது, படம் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, டேரக்ஷன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்க்கணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு, ஏன்னா தமிழ் ஆக்டர் அட்லீன்னு, ஏன்னா அவர் எடுத்த படம் எல்லாமே நல்ல படம். ஃபஸ்ட்டு ராஜாராணிலேருந்து இது வரைக்கும் எல்லாமே நல்ல படம் தான் எடுத்திருக்காரு. என்னன்னா எல்லோரும் ரொம்ப நெகட்டிவாக கமெண்ட் சொல்லுவாங்க, பட் ஆனால் இது வரைக்கும் அவர் எடுத்தது எல்லாமே நல்லா தான் இருக்குது. யாருக்கும் தப்பாக எதுவும் சொல்லலை, ஏன்னா விஜய் படம்னு தான் சொல்ல, ஏன்னா நானும் ஒரு தலைமை. ஆனால் ஜவான் நல்லா தான் இருக்குது பார்த்த வரைக்கும், ஓரளவுக்கு சொல்கிறேன். நான் அது நல்லா இருக்குது. 1000 crorenா ஓகே, நான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அளவுக்கு அவரையும் வச்சு நடித்து இது பண்ணுறாருன்னா அதுதான். அவரோட என்ன சொல்கிறது, அவரோட ஹார்ட் ஒர்க் தான் தலைக்கு அவரை முன்னேற்றி இருக்கு. இப்போ அவர் ஃபஸ்ட்டு ஒரு அறிமுக கேட்கலாம், விருது வேறு வாங்கியிருக்காரு ஏற்கனவே நிறைய. இதுதான் அவர் ஃபஸ்ட்டு அதிக வசூல் கொண்ட ஒரு படம் அதே எடுத்து நடந்துக்கு. இது வரைக்கும் எடுத்த படத்துலேயே அதிகமாக வசூல் கொண்டதே இந்த படம் மட்டும்தான். அவங்க வந்து அந்த டைரக்டரை பொறுத்தவரையும் எது தேவையோ அதை மட்டும்தான் போடுவார். அவர் காப்பி அடிக்கிறாரு, அதன்றால் தாண்டி கமர்ஷியலாக அந்த 3 hours என்ன கொண்டு வரணும் அதை தான் பார்க்குறாரு. ஸோ அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்டார் காஸ்டிங் இருக்குது, உள்ள டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது ஜவான் வந்து ஷாருக்கான் நடித்ததுனால தானே இது எல்லா ஓவரால் இந்தியா வந்ததுனால தானே 1000 கோடி போச்சு. இதே வேற யாராவது தமிழ்நாடு ஆக்டர் எடுத்திருந்தாலும் அவ்வளோவா போயிருக்காது இல்லை. இது யாராலையாவது முறியடிக்க முடியுமான்னு நினைக்கிறீங்க? லோகேஷ் கனகராஜ் அடிப்பாங்க லியோ படத்தில் வந்து. அதை விட இந்த லோகேஷ் கனகராஜ் எல்ஜி யூனிவர்ஸ் இருக்குல்ல, அதை விட அடிச்சிடணா? அது வாய்ப்பு இல்லைண்ணா, கம்மியாக. லோகேஷ்க்கு சான்ஸ் இருக்குது, அவருக்கு கிடைச்சா அந்த மாதிரி கண்டிப்பாக அவர் முறியாடி. இல்லை லியோ அது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அதுவும் அடிக்கலாம் இல்லை. அது என்ன ப்ரோ பெரிய விஷயம், இப்போ லியோ வரப்போதே அதுக்கு மேலே அடிக்க போகிறான். அது மேலே கண்டிப்பாக அது அடிச்சிருவான் லோகேஷ் எல்சியோ. இதுக்கு மேலே என்ன ப்ரோ, அவ்வளோதான் வேறு எதுவும். நெக்ஸ்ட் லியோ வருதுன்னா லியோ அடிக்க நிச்சயமாக அதை வந்து உரிய அடித்து போயிடும். லியோ கண்டிப்பாக கண்டிப்பாக தான் ப்ரோ. நானும் லியோ தான் ப்ரோ, அது எனக்கு தெரிஞ்சது இல்லை ப்ரோ. லோகேஷ் கனகராஜுக்கு அவர் தான் இருக்குது. அடுத்து தனுஷ் வேற படம் நடிச்சுட்டு இருக்கான், கேப்டன் மில்லர். அதுதான் வந்து 1000 கோடி தாண்டலாம் வாய்ப்பு இருக்கு. என்னதான் 1000 கோடி வச்சிருந்தாலும் அவர் எங்கள் தலை கேஜிஎஃப் வந்தார்னா நிற்கவே முடியாது. 3rd chapter வந்துச்சுன்னு நிற்கவே நிற்க முடியாது. கேஜிஎஃப் வந்துச்சுன்னா என்னதான் வச்சிருந்தாலும்
லியோ வேற அடுத்தது வராப்புல அவர் இன்னும் செதற ஓடுவாரு நீங்க வேற ஜவான் எடுத்துட்டு வந்தீங்க உண்ணா லோக்கி பீட் பண்ண வாய்ப்பு இருக்கு லியோ இருக்கலாம் இல்ல அப்கமிங் மூவி வேறனா சார் இருக்கும் லோகேஷ் கனகராஜ் நாதா அவர் அடிக்கலாம் கன்ஃபார்ம் அடிக்கலாம் வாய்ப்பு நிறைய இருக்கு லியோ லியோ வரும் லியோ வரும் லோகேஷ் கனகராஜ் லியோ உடைக்கும்ன்ட்டு எதிர்பார்க்குறேன் அது எல்சியூவில் வந்துச்சுன்னா அது உடச்சிரும் கன்ஃபார்மாக நான் அது டேரக்ட்னா லோகேஷ் கனகராஜ் வரலாம் இல்லை இன்னொருத்தவங்க கூட வரலாம் லியோ சார் லோகேஷ் கனகராஜ் நான் லோகேஷ் கனகராஜ் சொல்லலாம் எனக்கு மெயின் தாட் அவர் தான் ஃபஸ்ட்டு ஏன்னா அவர் கொடுக்குற ஒவ்வொரு படமும் ஏன்னா ஒரு பேங்க்குக்கு படிச்சுட்டு ஷார்ட் ஃபிலிம் கூட எடுக்காமல் ஃபஸ்ட்டு படமே அவ்வளோ ஹிட்டாக கொடுத்தாரு மாநகரம் அதனால் எனக்கு அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது இப்போ லியோ 19 அதான் லோகேஷ் கனகராஜ் தான் அவர் எதுவும் படம் எடுத்து இவரை விட அதிகம் இந்த படத்தை விட அதிகம் வசூல் வரலாம் லோகேஷ் சாரை சொல்லுவேன் அகைன் அட்லீஸ் சாரை சொல்லுவேன் இப்போ ரீசெண்டாக சொல்லணும்னா இவரை சொல்லலாம் லோகேஷ் கனகராஜ் இல்லைனா மணிரத்னம் இப்போ PS2 எடுத்த மாதிரி அவங்க பெரிய ப்ராஜெக்ட் பண்ணால் வேணால் எடுக்கலாம் 1000 கோடிக்கு மேலே படம் வந்து அட்லியோட கதையினால ஓடிச்சா இல்லை எஸ்ஆர்கே அதாவது ஷாருக் கானோட ஆக்டிங்னால ஓடிச்சா ரெண்டு பேரும் முயற்சி பண்ணதால தான் அப்படி இல்லை இல்லை எஸ்ஆர்கேவோட நடிப்பு தான் அட்லியோட கதைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் அவருடைய ஸ்க்ரீன் பிளே என்ன தான் வந்து 3D-3D சொன்னாலும் அவருடைய ஸ்க்ரீன் பிளேயில் அவர் காட்டிடுவார் ஷாருக் கானுக்காக தான் மெயின் ஓட அந்த படம் ஏன்னா அவங்க இண்டஸ்ட்ரி அவங்க அந்த பக்கம் வந்து பட்ஜெட் அதிகமாகவே வரும் ஸோ அதனால் படம் ஓடந்துன்னு பார்த்தீங்கன்னா ஷாருக் கானுக்காக தான் ஷாருக் கான் அட்லியோட டேரக்ஷன் டேரக்ஷனும் இருக்குது அவரோட ஆக்டிங்கும் இருக்குது அவரும் நல்லா தான் நடிப்பார் நயன்தராக்னா ஷாருக் கானுக்காக அட்லின்னா சொல்ல முடியாது ஷாருக் கானுக்காக ஷாருக் கான் அட்லியோட இது அதிகமாக இருந்தாலுமே ஆனால் எஸ்ஆர்கே தான் எனக்கு ஃபேவரட் அவர் தான் அதனால் எஸ்ஆர்கே மட்டும்தான் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அட்லியோட ஃபேன்ஸ் இன்னொரு பக்கம் எஸ்ஆர்கேயோட ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்தான் ஷாருக் கானால் தானே ஆ டேரக்டர் அவர் தான் பண்ணார் நல்லா நடிச்சிருக்கிறார் பசங்களாம் சொன்னாங்க கேட்டேன் ரெண்டு மெகா பெஸ்ட் பிளாஸ்டர் சென்ஸ்னா இது தான் சார் ரெண்டு பேருமே நல்ல ஒரு ஃபேமஸானவங்க தான் ரெண்டு பேருமே டேரக்ஷன்லேயும் அவர் பர்ஃபெக்ட் இவர் ஆக்ஷனில் பர்ஃபெக்ட் ஆனால் ஜவான் படம் இட்டானில் இன்னும் கொஞ்சம் போகணும்னு நினச்சேன் பரவாயில்ல என்ன தான் இது பண்ணாலும் டேரக்டர் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் கதை இருந்தால் மட்டும்தான் ஓடும் படம் இப்போ தளபதி படம் இருந்தால் கூட ரொம்ப முக்கியம் இருந்தாலும் ஓகே ஓரளவுக்குன்னா ஏன்னா அட்லி எடுத்ததுலனா பிகில் எல்லாம் சொல்லுவாங்க பட் ஆனால் அதுவும் பார்த்தாங்கன்னா ஓரளவுக்கு கதை இருந்திருக்கு அதனால தான் பார்த்துருங்க மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அட்லிக்காக தான் இப்படி அவர் எடுத்த ஒரு அவர் நல்ல ஒரு இது கதை எடுத்தனால தான் இப்படி வந்துச்சு என்ன இருந்தாலும் அவர் மேக் பண்ண கதை ஸ்டோரி தானே ஸ்டோரிக்கேற்ற 1000 கோடி வசூல் அடிச்சிருக்கு அதனால தான் இல்லை ப்ரோ இது வந்து ஒரு கம்பைன் தான் சவுத் இந்தியா பொறுத்த வரையும் இது என்னென்னா ஒரு தமிழ் டைரக்டர் அப்படின்றது மாதிரி இன்னொன்று என்னென்னா நான் பாலிவுட் சைடில் வந்து எஸ்ஆர்கே ஸோ வந்து இது ஃபுல் ஸ்டார் காஸ்டிங் தான் ஸோ தமிழ் ஹிந்தி எல்லா சைட்லேருந்தும் இது வராங்கன்னு சொல்லிட்டு மணி வைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்கேவை தான் சொல்லலாம் டேரக்டர் டேரக்ஷன் அது மாதிரி பார்த்தா தான் அட்லியை சொல்லுவோம் நம்ம மக்கள்கிட்ட கேட்டதில் நிறைய பேர் மிக்சடாகவே பதில் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பாதி பேர் அட்லிக்காக படம் ஓடிச்சிருந்தாங்க பாதி பேர் வந்து எஸ்ஆர்கேக்காக படம் ஓடிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த 1000 crore மார்க்கை வந்து யார் பிரேக் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாருமே கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் வந்து கண்டிப்பாக பிரேக் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குதுன்னு நிறைய பேர் வந்து யோசிக்கவே இல்லை அப்படியே ஆன் ஸ்பாட்டில் சொல்லியிருந்தாங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் லியோ படம் வந்து இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுதா இல்லையான்னு சொல்லிட்டு